வளமான வாழ்வளிக்கும் வைகாசி மாத அமாவாசை நமது பூமி ஆன்லைன் தொலைக்காட்சியில் மேல்மலையனூரிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பாகிறது வளமான வாழ்வளிக்கும் வைகாசி மாத அமாவாசை ஊஞ்சல் தரிசனம். தமிழ் மாதங்களில் இறை வழிபாடுகள் மிகுந்த மாதங்களுள் முக்கியமான ஒன்று இந்த வைகாசி மாதம். வடமொழியில் இம்மாதத்தை இடப மாதம் என அழைக்கின்றனர். எண்ணற்ற ஆன்மீக திருவிழாக்கள், இறை வழிபாடுகள் போன்றவை இம்மாதத்தில் அதிக அளவில் நடைபெறும். வைகாசி மாத பௌர்ணமி திதியும் விசாக நட்சத்திரமும் சேர்ந்த நாளை வைகாசி விசாகம் என்றும் அன்றைய நாள் முருகப்பெருமானின் திரு அவதார நாளாகும். அன்றைய நாளில் எண்ணற்ற ஆலயங்களில் தேர் திருவிழா மற்றும் பெருந்திருவிழாக்களும் சிறப்பாக நடைபெறும். இந்த வைகாசி மாதத்தில் வரும் அமாவாசை ஊஞ்சலின் சிறப்பு யாதெனில், வைகாசி மாதம் தொட்டு தை மாதம் வரையில் ஊஞ்சல் தாலாட்டு உற்சவம் தொடர்ந்து நடைபெறும். மாசி அமாவாசையில் மயான கொள்ளை உற்சவமும் சித்திரை அமாவாசையில் கரக உற்சவமும் நடைபெறுவதால் அன்று ஊஞ்சல் சேவை நடைபெறுவதில்லை. இவை இரண்டிற்கும் இடைப்பட்டு வரும் பங்குனி அமாவாசை ஊஞ்சல் நடைபெறும் போதிலும், வைகாசி அமாவாசையில் தொடங்கும் ஊஞ்சலிலிருந்து தொடர்ந்து தை மாதம் வரையில் ஊஞ்சல் தாலாட்டு நடைபெறும் என்பதே சிறப்பு. இந்த வைகாசி மாதத்தில் வரும் அமாவாசையானது மேல்மலையனூரில் கந்தாய கணக்கின்படி துவக்க கந்தாயத்தின் மூன்றாவது அமாவாசையாகும். ஓராண்டில் இடம்பெறும் 12 அமாவாசைகளை மும்மூன்றாக கணக்கிட்டு அதன்படி 4 கந்தாயங்களாக சொல்லப்படுகிறது. பங்குனி, சித்திரை, வைகாசி ஆகிய 3 மாதங்கள் முதல் கந்தாயம் என்றும், ஆனி, ஆடி, ஆவணி ஆகிய 3 மாதங்கள் 2 கந்தாயம் என்றும், புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை ஆகிய 3 மாதங்கள் 3 கந்தாயம் என்றும், நிறைவாக வரும் மார்கழி, தை, மாசி எனும் இம்மூன்று அமாவாசைகளும் 4 கந்தாயம் என்றும் அறியப்படுகிறது. பொதுவாக வைகாசி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு ஓர் தனிச்சிறப்புண்டு. அன்றைய நாளில் அமாவாசை திதியோடு கிருத்திகை நட்சத்திரமும் இணைந்து வருவதென்பது ஓர் அற்புத நிகழ்வாகும். அமாவாசை மற்றும் கிருத்திகை எனும் இரு விரத தினங்கள் ஒன்றிணைந்து வருவதால் முறையாக இந்நாளில் இறை வழிபாடு செய்வோருக்கு எண்ணிய யாவும் கைவரப்பெறும். இந்த வைகாசி மாத அமாவாசை ஊஞ்சல் தரிசனம் கேட்பவருக்கு கேட்ட வரம் அள்ளித்தரும் வல்லமை பொருந்தியது. வைகாசி மாத அமாவாசை நாளில் மேல்மலையனூரில் குடிகொண்டு அரசாட்சி புரியும் அன்னை அங்காள பரமேஸ்வரியை வழிபடுவோருக்கு வாழ்விலிருந்து வரும் சிக்கல்கள் மற்றும் போராட்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும். வேலைவாய்ப்பு, சுபகாரிய தடைகள், மன நிம்மதியின்மை, கடன், வறுமை, நவகிரக கோளாறுகள், திருமண தடை, குழந்தை பேறு முதலியவற்றுக்கு இந்த வைகாசி மாத அமாவாசை நாளில் ஆதிசக்தியான மேல்மலையனூர் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மனை வழிபட அம்மனின் திருவருளால் அனைத்தும் கிடைக்கப்பெறும். மேல்மலையனூர் அங்காள அம்மனை வணங்குவோம். அம்மனின் அருளால் எழுக்கும் காரியம் அனைத்து